கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குள்ள செய்திக்கு தலைப்பு ரிமாய் தேவ சமூகத்திலே வாஞ்சியோடு பாரத்தோடு கூட காத்திருக்கும்போது கர்த்தர் இந்த செய்தியை தந்தார். இந்த செய்திக்கான தலைப்பு, இது பொல்லாத காலம் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். இது பொல்லாத காலம் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். தீஸ் ஆர் ஈவில் டேஸ், வாக் வைஸ்லி. தீஸ் ஆர் ஈவில் டேஸ், வாக் வைஸ்லி. ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பவுல் இந்த நிருபத்தை எபேசு சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், இது பொல்லாத காலம் என்று சொல்லுகிறார். 2000 ஆண்டுகள் கழித்து எப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பொல்லாத காலம். பொல்லாத காலத்திலே வாழ்கிற நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். வி ஷுட் வாக் வைஸ்லி. ஏதோ ஓடுறோம் 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 ஓடுறோம், வாழ்க்கை முழுதும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஞானமாய் செய்கிறோமா? இந்த செய்தியை யோசித்து கொண்டிருக்கும்போது ஒரு சின்ன துணுக்கு நினைவுக்கு வந்தது. ஒரு ஆசாமி 8வது மாடியில் குடியிருக்கிறான். ஒரு நாள் அவன் பால்கனியில் நின்று புறப்பட்டு கொண்டிருக்கும்போது திடீர்னு சொல்லி அவனுடைய கை கடிகாரம் தவறி கீழே விழுந்து விடுகிறது. விலை உயர்ந்த கடிகாரம், எப்படியாக அந்த கடிகாரத்தை பிடித்து விட வேண்டும், கீழே விழுந்து விடக்கூடாது என்று இந்த ஆசாமி வேகமாக ஓடி போகிறான். லிஃப்ட் வேலை செய்யல, ஆனாலும் படிக்கட்டில் வேகமாக ஓடி இறங்கி வருகிறான். அப்போதான் அவனுடைய வீட்டு எதிர் வீட்டுக்கார் 8வது மாடியில் குடியிருக்கிறவர், அவரும் லிஃப்ட் வேலை செய்யாததுனால மூச்சு இறக்க இறக்க மேலே ஏறி வருகிறவன். ஓடுகிறதை பார்த்து, என்ன சார் அவசரமாக ஓடுறீங்களே, என்ன விஷயம்? நான் இல்லைல்ல, என் கடிகாரம் கீழே விழுந்துருச்சு, அது கீழே விழுகிறதற்குள்ளாக பிடிக்கப் போகிறேன் என்றான். என்னங்க கீழே விழுறதுக்குள்ள பிடிக்க போகிறேங்க, அது அப்பவுமே விழுந்திருக்குமே அப்படின்னார். இல்லைல்ல, என் கடிகாரம் 10 மினிட்ஸ் லேட் சார்னா. பெரிய மாணவர்களை ஏன் ஓடுறோமென்றே தெரியாமல் இன்றைக்கு வேக வேகமாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பொல்லாத காலத்தில் வாழ்கிறோம். பிரியமான ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல ஒரு கடலோடி, ஒரு படகோட்டி, அவர் போய் கடலில் கொஞ்சம் மீனெல்லாம் பிடிச்சிட்டு மத்தியானத்துக்குள்ளே திரும்பி வந்து விடுவார். அதை சந்தையில் விட்டு கொஞ்சம் காசை கொண்டு வந்து வீட்டில் மனைவி பிள்ளைகள் சந்தோஷமாக அவங்க எல்லோரும் வாழ்கிறது வழக்கம். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெரிய அறிவாளி ஒரு நாள் இடத்துல சொன்னால், ஏன் இவ்வளோ சீக்கிரமாய் திரும்பி வருகிறாய், இன்னும் கொஞ்சம் நேரம் பொழுது போக நீ மீன் பிடிக்கலாமே என்றான். அப்போது இந்த மீன் அவர் கேட்டார், எதற்காக என்றான். இன்னும் கொஞ்சம் நேரம் நீ வேலை செய்தால் நீ அதிகமாக மீன் பிடிக்கலாமே என்ன, எதற்காக அதிகமாக மீன் பிடிக்க வேண்டும் என்றான். இன்னும் அதிகமாக மீன் பிடித்தால் இன்னும் சந்தையில் அதிக பணத்துக்கு விற்கலாம், அதிக பணம் கிடைக்கும், எதற்காக என்றான். இன்னொரு பெரிய படகு வாங்கலாம்னா, எதற்காக என்றான். பெரிய படகு வாங்கினா இன்னும் நிறையா மீன் பிடிக்கலாம் என்றான், எதற்காக என்றான். ஒரு நல்ல விசைப்படகு, ஒரு ஸ்டீம் போட்டே வாங்கிடலாமே என்ன, எதற்காக? ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்கலாம்னா, அது எதற்காக என்ன? என்னப்பா இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிற, இன்னும் நிறையா நீ சந்தையில் விற்றால் நிறைய பணம் கிடைக்கும் இல்லையான்னா, எதற்காக என்ன? மனைவி பிள்ளைகளோடு நீ சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு. இப்போவே அப்படி தானே இருக்கேன், இப்போவே அப்படி தானே இருக்கிறேன் அப்படின்னா. பிரியமானவர்களே, ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். குறிப்பாக இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு காலத்தை நம்முடைய வரலாற்றிலே நாம் பார்த்ததில்லை, நம்முடைய பிதாக்களுடைய வரலாற்றிலேயும் இதை பார்த்ததில்லை. உலகம் முழுவதும் ஒரு பொல்லாத காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த காலத்திலே ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு எக்ஸிஜிஸ்டிக்கல் எக்ஸ்போசிஷனாக, அதாவது ஒரு வேத பகுதியை வாசித்து வியாக்கியானம் பண்ணுகிற விதமாக, இன்றைக்கு எபேசியர் 5வது அதிகாரம்
இருபத்தி ஓரு வசனங்களையும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டப் போகிறேன். ஞானமாய் நடந்து கொள்வதற்கு எபேசியர் 5 எபேசியன்ஸ் சாப்டர் 5. We are just going to have an exegetical exposition of that full passage, word by word, verse by verse. As an opening text, ஒரு திறவுகோல் வசனமாக, we read Ephesians chapter 5 from verse 14 to 16. திறவுகோல் வசன பகுதியாக எபேசியர் 5:14-16 மட்டுமாக நாம் வாசிப்போம். எபேசியர் 5:14 எபேசியன்ஸ் சாப்டர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மருத்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். Wherefore he saith, awake thou that sleepest, awake thou that sleepest, தூங்குகிற நீ எழுந்திரு, and arise from the dead, மரித்தோரை விட்டு எழுந்திரு, and Christ shall give thee light, கிறிஸ்து உனக்கு ஒளி தருவார், உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் என்று வாசிக்க. ஹீ சேத், பிரியமானே அங்கே ஒரு சின்ன மொழிபெயர்ப்பு மாற்றம் தேவைப்படுகிறது. இப்படி யாரும் எங்கேயும் சொல்லியிருக்கவில்லை. பழைய ஏற்பாட்டிலேயே அதற்கு இணையான ஒரு வசனம் இல்லை. நற்செய்தி நூல்களிலும் இயேசு இப்படி சொன்னதாக ஒரு வசனம் இல்லை. அங்கே ஹீ சேத் என்பதற்கு பதிலாக இட் சேஸ், அது சொல்லுகிறது என்று எடுப்போமானால் மிக எளிதாக நாம் விளங்கி கொள்ள முடியும். அதற்கு முன்பாக எப்படி இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தி நம்மை ஒளிக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறது, இயேசுனுடைய நற்செய்தி எப்படி நம்மை ஒரு மெய் ஒளிக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறது என்பதை அவர் எழுதி கொண்டு வருகிறார். அப்பொழுது சொல்லுகிறார், அந்த சுவிசேஷம், அந்த நற்செய்தி, அந்த கிறிஸ்துவனுடைய நற்செய்தி நம்மை பிரகாசிப்பிக்கும். பிரியமானவர்களே, 13 இப்படியாக பார்க்கிறோம். வாசியங்கள் வேர்ஸ் 13:13. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். இட் வில் பி மேனிஃபெஸ்ட் பை லைட். லைட் அது அந்த காஸ்பல், கிறிஸ்து, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம். பிரியமானவர்களே, சில காரியங்களை உலகத்தில் தவறு இல்லை என்று நினைப்பார். ஆனால் கிறிஸ்துவனுடைய நற்செய்தி நம்மை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வர தவறா தவறு இல்லையா என்று வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, இதான் அந்த லைட். அந்த லைட் நம்ம வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. தவறான காரியங்கள், பாவ வாழ்க்கை, விபச்சார, வேசித்தன், இதெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு, ஒருவேளை இது தவறு இல்லை என்று மற்றவர்கள் நினைக்கலாம், ஆனால் இந்த வெளிச்சம் இதை கடிந்து கொள்ளுகிறது. அப்போ இந்த வெளிச்சத்துக்குள்ளே நாம் வருகிறோம். எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. எது வந்து வெளிச்சமாக இருக்குது? வெளிச்சமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. வெளிச்சமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. வாட்ஸ் எவர் டத் மேக் மேனிஃபெஸ்ட் இஸ் லைட். கவர் பண்ணுறது லைட் அல்ல. மறைக்க வேண்டும் என்றால் வெளிச்சத்தை எடுத்து விட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த காஸ்பல், கிறிஸ்துவனுடைய நற்செய்தி எல்லாவற்றையும் வெளிச்சத்து கொண்டு வருகிறது. வெளி அரங்கமாக இருக்கிறது, ஒன்றும் உள்ளரங்கம் அல்ல. அதனால சொல்றார் 15 வாசியுங்கள். ஞானபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். See that you walk circumspectly. You walk wisely. Not as fools. Don't walk as fools, but as wise, redeeming the time, because the days are evil. காலம் பொல்லாதா பொல்லாங்காய் இருக்கிறபடியினால், ரோமன் கத்தோலிக் தமிழ் பைபிளில் இது பொல்லாத காலம். இந்த பொல்லாத காலத்தில் நம்ம வயசாக நடக்க வேண்டும். இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு 10 காரியங்களை
நேரம் அனுமதிப்பது போல சுருக்கமாக நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது, ஜஸ்ட் ஐம் கோயிங் டு ஷோ யூ 10 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் திஸ் பேசேஜ் ஹவு வி கேன் வாக் வைஸ்லி, நம்ம எப்படி ஞானமாக நடந்து கொள்ள முடியும் என்று. வேர்சஸ் 1 அண்ட் 2 நம்ம வாசிப்போமா? வேர்சஸ் 1 அண்ட் 2 வாசிங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, தேவனை ஃபாலோ பண்ணுங்கள், இமிட்டேட் பண்ணுங்கள், இல்லாட்ட இயேசுவை பின்பற்றுங்க, இயேசுவை ஃபாலோ பண்ணுங்க. எப்படி நம்ம அவரை இமிட்டேட் பண்ணணுமா? கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். முதல் கமெண்ட், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஒரு பொல்லாத காலத்தில் வாழ்கிறோம். கசப்பு, வைராக்கியம், சண்டை, சச்சரவு, பொறாமை, போட்டி, பிரியமானது நமக்குள்ளே வேண்டாம். விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, தேவ ஊழியர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம், அன்பிலே நடந்து கொள்வோம். லெட் அஸ் வாக் இன் லவ். அதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆஸ் கிரைஸ்ட் ஆல்சோ ஹெத் லவ்ட் அஸ் அண்ட் ஹெத் கிவன் ஹிம்செல்ஃப் ஃபார் அஸ் அண்ட் ஆஃபரிங் அண்ட் அ சாக்ரிஃபைஸ் டு காட் ஃபார் அ ஸ்வீட் ஸ்மெல்லிங் சேவர். ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லிங் சேவர், ஒரு உகந்த சுகந்த வாசனை, சுகந்த் சொல்கிறோம் இல்லையா, சுகந்த வாசனை. எது சுகந்த வாசனையாக இருக்கும் உலகத்திலையுமே, நம்ம அன்போடு கூட நடந்து கொள்வோமானால் அங்கே சுகந்த வாசனை இருக்கும். சண்டை போட்டுட்ருப்போம் என்று சொன்னால், சச்சரவு பண்ணி கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஒருவரை ஒரு கடித்து பட்சித்து கொண்டிருப்போம் என்றால், அங்கே பிண நாற்றம்தான் இருக்கும். அங்கே பிண நாற்றம் தான் இருக்குது. வீட்டில் சண்டை போட்டுட்டு இருந்தோன்னா அங்கே என்ன நாற்றம் இருக்கும்? ரெண்டு ஊழியர்கள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அங்கே என்ன சுகந்த வாசனையாக வரும்? பிரியமானில் சுகந்த வாசனை வரணும், ஸ்வீட் ஸ்மெல்லிங் சேவை. அவள் என்ன செய்யணும்? அன்பிலே நடக்க வேண்டும். எப்படி அன்பிலே நடக்க வேண்டும்? அதுக்கு ஒரு மாதிரியை சொல்லுகிறார். இயேசு தம்மை தாமே தேவனுக்கு காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தது போல். நீங்கள் மனிதருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டாம், உங்களை உங்களை தேவனுக்கு காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் கன்னடத்தில் அன்பாக இருங்க. நீங்கள் மனைவியிடத்தில் அன்பாக இருப்பது உங்களை தேவனுக்கு காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுப்பது. அதான் தேவனுக்கு ஏற்ற பலி, அங்கே தான் சுகந்த வாசனை வரும். நீங்கள் மருமகள் இடத்துல அன்பாக இருங்க. என்ன விசுவாசி பிரியமல்ல, அடிக்கடி நம்மளே நாம் விசுவாசியாக இருப்பதற்கு பதிலாக விச ஊசிகளாக மாறி விடுது. யோசித்து பாருங்கள், உங்கள் மாமியார் இடத்துல அன்பாக இருங்க. அதான் நீங்கள் உங்களை தேவனுக்கு பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது. பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் வீட்டிலே சுகந்த வாசனை வீச வேண்டும் என்று சொன்னால் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பிரியமா, இந்த நாட்களில் டொமஸ்டிக் வயலன்ஸ் பயங்கரமாக பெருகிட்டென்றெல்லாம் செய்தி வருகிறது. இங்கே தான் கர்த்தர் நம்மை எகிப்தியருக்கும் நமக்கும் உள்ள வேறுபாட்டை உண்டாக்குகிறார். எப்படி வேறுபாட்டை உண்டாக்குகிறார்? நம்முடைய வீட்டில் அன்பு பெருகுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் அன்பு பெருகிறது. நான் அன்பிலே நடப்பது என்னை தேவனுக்கு காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுப்பது. அதில் என் அண்ணன் நல்லவன், என் தம்பி நல்லவங்க, அந்த ஊழியக்காரர் நல்லவர், இந்த விசுவாசி நல்லவங்க என்றெல்லாம் இல்லை. என் மனைவி ரொம்ப நல்ல மனைவி, என் கணவன் ரொம்ப நல்லவர் என்றல்ல. நான் என்னை தேவனுக்கேற்ற காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து நான் அன்பிலே நடப்பேன் என்று சொன்னால் அங்கே ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லிங் சேவர் உண்டாக, இல்லாவிட்டால் பிண நாற்றம் தான் இங்கே வீசிக்கொண்டிருக்கும், துர்நாற்றம் தான் வீசிக்கொண்டிருக்கும். பரலோகத்துக்கும் நரகத்துக்குள்ள வேறுபாடு, நரகத்தினுடைய காட்சி அழுகையும் பற்கடிப்பு, துர்க்கந்தகம். பரலோகத்தினுடைய காட்சி அல்லேலூயா ஸ்தோத்திரம் துதிப்பாடு. இப்போ பரலோகம் நரகம் இன்றைக்கே நாம் அனுபவிக்கிற ஒன்று தான். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஒரே சூழ்நிலை,
அந்த சூழ்நிலையை நாம் நரகமாகவும் பரலோகமாகவும் மாற்ற முடியும். ஒரு நரகத்தின் காட்சி, நரகத்தில் அங்கே எல்லா ஒரு பெரிய அண்டா நிறைய பாயாசம் செய்து வச்சுருக்கு. நரகத்தில் இருக்கவங்களுக்கு சுட சுட பாயாசம், நல்லா பால் பாயாசம் வாசனை கம கமன்னு வருது. அங்கே இருக்கிற எல்லார் கையிலையும் ஒரு அகப்பை கொடுத்து அந்த அகப்பையை கையில் நீட்டமாக வச்சு கட்டிட்டாங்க. கையை மடக்க முடியாது, போய் எடுத்து குடிக்கலான்னு போனால் கையை மடக்கி குடிக்க முடியல. எடுக்கிறாங்க, மேலெல்லாம் ஊற்றிக்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் தள்ளி எடுக்க பார்க்குறாங்க, முடியல. சுட சுட அந்த பாயாசத்தை மேலெல்லாம் கொட்டி கடைசியில் அண்டாவை கீழே தள்ளி பாயாசமே கொட்டி போடுது. ஒருவர் கூட பாயாசம் குடிக்க முடியல, பெரிய வேதனை, அடிதடி சண்டை, அழுகை. இது நரகத்தின் காட்சி. அதே மாதிரி பரலோகத்துலேயும் ஒரு அண்டா இருக்குது. அந்த அண்டா நிறைய சுட சுட பாயாசம், அதே மாதிரி பாயாசம், அதே நல்ல கமகமன் மணக்குது. அதே போல் அங்கே இருக்கிற தேவதூதர்கள் கையிலெல்லாம் கூட ஒரு பெரிய அகப்பையை கொடுத்து அந்த அகப்பையை அப்படி கட்டி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இப்போ பார்க்குறோம் இது எப்படி இவங்க என்ன பண்ண போகிறாங்க என்று சொல்லி ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக எல்லாரும் அந்த பாயாசத்தை குடிக்கிறாங்க. எப்படிதான் குடிக்க முடியுது என்று பார்த்தால், அங்கே இருக்கிற ஒரு தூதன் போகிறான், அந்த பாயாசத்தை எடுத்து இன்னொரு தூதனுக்கு ஊட்டுகிறான். இந்த தூதன் அந்த பாயாசத்தை எடுத்து இன்னொரு தூதனுக்கு ஊட்டுகிறான். இப்படி ஒருவருக்கொருவர் அன்பாக, கையை மடக்க முடியலை, அதே அண்டாதாங்க, அதே பாயாசம்தான், அதே இம்பெடிமெண்ட் தடை தான், அதே அகப்ப, அதே கட்டு தான். ஒரு இடத்துல அன்பு இருந்தது, ஒரு இடத்துல சண்டை இருந்தது, ஒரு இடத்துல சுகந்த வாசனை வீசியது, ஒரு இடத்துல துர்க்கந்தம் வீசினது. அப்போ பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையிலே நாம் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பொல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எகிப்தியருக்கு நமக்குள்ள வேறுபாடு நம் அன்பிலே நடப்பது. இரண்டாவதாக பிரியமானவர்களே, வாசியங்கள் மூன்றாம் வசனத்திலிருந்து, வாக் இன் லவ். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசியம் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூட. பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லு, இதெல்லாம் ஒரு பேர் முதலாய், அவன் இப்படி பண்ணாவா, இப்படி பண்ணாவா, இப்படி பண்ணா, இதெல்லாம் கூட பேசவே பேசாதீங்க. இந்த டாப்பிக்கே உங்களுக்குள்ள வேண்டாம். இந்த டாப்பிக்கை பேசுகிறவங்க கர்த்தருடைய பிள்ளைகளே கிடையாது. பிரியமானவர்களே, வேசித்தனம் பாவம் விபச்சாரம் பாவம் என்று பேசுவதல்ல. அந்த பையன் இப்படி இருக்கான், அந்த பொண்ணு இப்படி இருக்கான்னு உட்காந்து பேசுகிறோம் பாருங்கள். அந்த டாப்பிக்கே நமக்குள்ளே வரக்கூடாதான். வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். அப்படியே வம்பு, புத்தியீனமான பேச்சு, பரியாச, சும்மா ஒருத்தர் கேலி பண்ணுறது, சும்மா கேலிக்கு சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னேன், இதெல்லாம் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே, தம்பி தம்பி கண்ணீரோட சொல்றேன் தங்கச்சி, ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். தி செகண்ட் பாயிண்ட், பொல்லாத காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவரும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். லெட் நோ மேன் டிசீவ் யூ, ஒரு மொழிபெயர்ப்பில் ஃப்ராட் யூ, லெட் நோ மேன் டிசீவ் யூ வித் வெயின் வேர்ட்ஸ். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி 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 உங்களை யாரும் டிசீவ் பண்ண விடாது. பொல்லாத காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தம்பி. ஒன்றை கர்த்தர் கரங்களில் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்றால், கேலி, பரியாசம், விளையாட்டுக்கு சொன்னேன், சும்மா சொன்னேன், சும்மா தான் அப்படி சொன்னேன், தயவு செய்து இதன் பேர் முதலாய் இனி உங்களுக்குள்ளே காணப்படக்கூடாது. சில காரியங்களை நேற்று யோசித்து கொண்டு
பிரியமானவர்களே, எனக்கும் 20 வயது இருந்திருக்கிறது, 25 வயது இருந்திருக்கிறது, 30 வயது இருந்திருக்கிறது. வாலிப பையனாக இருந்திருக்கிறேன். 21வது வயதில் ரட்சிக்கப்பட்டேன். அப்படிய வாலிப நாட்களை யோசித்து பார்த்தேன். இப்படியெல்லாம் நான் விளையாண்டுருப்பேனா? அப்படி கேலி பரியாசம் பண்ணியிருப்பேனா? இன்னும் குறைகளை கத்தர் காண்பித்தார், அறிக்கை பண்ணுற. இன்னும் பரிசுத்தமாக இருக்கிற எவனும் இன்னும் பரிசுத்தமாக இருக்க கடவுள் அடிப்படையில் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ஒரு வாலிப பையனை தெரியும். ராத்திரி படுக்க போகும்போது எத்தனை வார்த்தைகள் இன்றைக்கு பேசினேன், யார் யாரெல்லாம் பேசினேன் என்று எண்ணி பார்த்து ஜெபித்து கத்தரை துதித்து ஸ்தோத்திரித்து விட்டு தூங்க போவான் வாலிப நாட்களில். பிரியமானவர், என்ன பேசிகிட்டு இருக்கோம்? ஒன்றும் பேசலை, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகவே முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. இப்படி வீண் வார்த்தைகளை பேசுகிற கம்பெனி உங்களை விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. அது மாத்திரமில்லை, நீங்கள் பேசுகிற டாப்பிக்கில் பான் டாபிக்ஸ், செக்ஷுவல் இம்மராலிட்டி, பாலின தீமைகளை கடுத்த செய்திகள், அது பேசவே கூடாது. அதை சொல்கிறதே அவலட்சமாக இருக்கும், அதை செய்கிறது எவ்வளவு கேவலமாக இருக்கும். நம்ம வாழ்கிற காலம் பொல்லாத காலம். இவன் அவனுக்கு ஃப்ரெண்டு, அவள் அவளுக்கு ஃப்ரெண்டு, இவன் ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு. இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் இதற்காக தான் நம்மை ஒரு உணர்வுக்குள்ளே கொண்டு வர வைத்திருக்கிறார். நீ கிறிஸ்தவனா என்று கேட்கிறார். இந்த காஸ்பல் வந்திருக்கா? இந்த வெளிச்சம் வந்திருக்குதா? வெளிச்சம் வந்து அப்படி நடப்பியா? நீ அந்தரங்கத்தில் செய்கிறது எல்லாமே பிரியமானவர்களே அவலட்சணமாய் அந்தரங்கத்தில் செய்கிற காரியங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். எது வெளிச்சம்? அது வெளியரங்கமாக்குறது வெளிச்சம், ஒரு தவறை மூடி மறைக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்கு. ஸோ நம்பர் 2, யாரும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே டிசீவ் பண்ணாதபடிக்கு, வம்பு வார்த்தை, பரியாசம், கேலி, இந்த டாப்பிக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா பொல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஞானமாய் நடக்க வேண்டும் என்றால் நல்லா யோசிச்சு பாருங்க, ஞானமாய் நடக்கிற பிள்ளைங்க இந்த மாதிரி கம்பெனிலே இருக்காது. தங்களையும் கெடுத்து மற்றவரையும் கெடுக்கிற சில பேதையான பிள்ளைகள், புத்தீனமான பிள்ளைகள், ஃபூல்ஸ், அவங்க தான் இந்த கம்பெனியில் இருந்து. அவங்களுடைய வாழ்க்கையை திருப்பி பாருங்கள், அவங்களும் கெட்டு அவங்களால மற்றவர்களும் கெட்டு போயிருப்பாங்க. எந்த சக்ஸஸும் அவங்களுக்கு வராது. ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸும் இருக்காது, வேர்ல்டி சக்ஸஸ் கூட க்வெஸ்சன் மார்க் ஆகிடுது. கடந்து போவோம் பெரியமலை. 3வது 7வது வசனம் வாசிங்கள். Verse 7, பங்காளிகளாக இராதேயுங்கள். அடுத்த கமாண்ட், இராதேயுங்கள், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், வீண் வார்த்தைகளால் ஒருவரங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். 3வது, இன் Verse 7, பி நாட் ஈ தேர்ஃபோர் பார்ட்டேக்கர்ஸ் வித் தம். நான் வீண் வார்த்தைலாம் பேச மாட்டேன், ஆனால் சும்மா கம்பெனி கொடுப்பேன், அவங்களோட சேர்ந்து சிரிச்சிக்குவேன். நீ சிரிச்சானே செத்துட்டேன். அவன் சொல்கிற டர்ட்டி ஜோக்குக்கு நீ சிரிக்கும்போது யார பார்ட்டேக்கர், யார பார்ட்டேக்கர் ஆஃப் தட் டர்ட்டி ஜோக். தம்பி, தங்கச்சி, அவள் சொல்கிற டர்ட்டி ஜோக்கு சிரிக்கிற பாரு, யூஆர் அ பார்ட்டேக்கர் ஆஃப் த டர்ட்டி ஜோக். அதுக்கு நீ பங்காளியாக இருக்கிற. அந்த ஜோக் சொன்னவங்களுக்கு, அந்த அசுத்தமான காரியங்களை பேசினவங்களுக்கு என்ன கேடோ அதே கேடு கொஞ்சமேனு குறைவில்லாமல் உனக்கும் வரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். We have to be very careful. பிரியமானவர்களே, பரியாசக்கார் உட்காரும் இடத்துல உட்காராதீங்க. நீ பாக்கியவனாக இருப்பாய், நீ பாக்கியவனாக இருப்பாய். பரியாசக்கார் உட்காரும் இடத்துல நீ உட்காராது. அங்கே ரெண்டு பேர் வெளியே நின்று வீண் கதை, வெட்டி கதை பேசுகிறாங்க என்று சொன்னால், டோன்ட் பி அ பார்ட்டேக்கர் ஆஃப் தட் டாக். காட் வாண்ட்ஸ் டு பிளஸ் யூ. முகமுகமாய், தூரத்தில் இருந்தாலும் முகமுகமாய் பார்த்து சொல்லுகிறேன், வேதனையோடு சொல்லுகிறேன். ஜபிக்கும்போது கர்த்தர் இந்த பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியா என்னை பாரப்படுத்தினார். ஏன்னா பொல்லாத காலம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த பொல்லாத காலத்தை விட எல்லா பரிசுத்தவான்களும் எப்போது
சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று காத்து கொண்டிருக்கிறார். நீ வீண் வார்த்தை வம்பு வார்த்தை பேசினதுனால எல்லாம் விபச்சாரம் வேசித்தன அந்த காரியங்களை உட்கார்ந்து அவலட்சணமான காரியங்களை பேசினதினாலே கைவிடப்படுவாய் என்பது மாத்திரமல்ல, அதை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு ரசித்து கொண்டு சிரித்து கொண்டு அதுக்கு லைக் போட்டுக்கிட்டு ஸ்மைலி போட்டுக்கிட்டு இருந்து அதனால் நீ நரகத்துக்கு போய்விடுவாயோ என்று பயப்பாக இருக்கு, பயமாக இருக்கு. அந்த வீண் கதைக்கு அந்த வெட்டி கதைக்கு நீ ஒரு கமெண்ட் போட்ட பாரு, அதனால் நீ நரகத்துக்கு போயிடுவியான்னு பயமாக இருக்கு. இதெல்லாம் சும்மா வேடிக்கைக்கு செஞ்சோம், இதெல்லாம் விளையாட்டுக்கு செஞ்சோம், விளையாடுற காலம் இல்லை தம்பி, பி சீரியஸ். எதை செய்தாலும் பக்தி விருத்திக்காக செய், பக்தி விருத்திக்காக செய், அதில் மகிழ், அதில் சந்தோஷப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களுக்கு பார்ட் டேக்க சாராதீங்க, அதுக்கு பேர் லைக் போட்டுட்டு இருக்காதிங்க. ஒரு டர்ட்டி ஜோக்ஸுக்கு, டர்ட்டி ஜோக்ஸுக்கு போய் நீ லைக் போட்டனா நீ யார், நீ யார், அது எப்படி நீ லைக் பண்ண? பிரியமானவர்களே, பரிசுத்தமாயிருக்குள் இன்னும் பரிசுத்தமாக சீக்கிரத்தில் நாம் சபையாய் கூடி வருகிறோம். என்னுடைய உள்ளத்தினுடைய ஒரு பெரிய வாஞ்சை, உத்தமமான ஒரு கூட்டமாய் பாவிகள் அசுத்தர்கள் ரட்சிக்கப்பட்டு அனுதினம் சபையில் சேர்க்கப்பட வேண்டும். சபை என்பது அசுத்தர்களுடைய பாவிகளுடைய கூடாரமாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அது பரிசுத்தமான பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தமாக. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். சீக்கிரமாய் கடந்து போகிறேன். 8 வசனம் வாசியுங்கள். Verse 8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். So verse 5, the next commandment or exhortation. But now are ye light in the Lord, walk as children of light. Walk as children of light. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளலாம். வெளிச்சத்தில் நடக்க வேண்டும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஒரு பெரிய தத்துவ ஞானி, அவரை பற்றி ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் குளிக்க போகும்போது ஒரு கண்ணியத்துக்காக தன்னுடைய குளியலறையை மூடுவதை தவிர அவருடைய வாழ்க்கையில் ரகசியமே கிடையாது என்று சொன்னார். ஒரு உலக பிரகாரமான தத்துவ ஞானி, அவருடைய வாழ்க்கையில் அவர் குளிக்க போகும்போது கண்ணியத்துக்காக தன்னுடைய குளியலறையை மூடுவதை விட அவருடைய வாழ்க்கையில் ரகசியமே கிடையாது, எல்லாம் வெளியேறாங்க. பிரியமானவர்களை, இரண்டு விதமான அந்தரங்களை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒன்று வெட்கமாய் தோன்றுகிற அந்தரங்கம், இன்னொன்று வெட்கமாய் தோன்றாத அந்தரங்கம். அந்தரங்கம்தான் ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டது, 3-4 மாதம் ஆகிவிட்டது. அந்த பையனுடைய தாயார் ஒரு நாள் மகனிடத்தில் வாஞ்சியாக கேட்க, என்னப்பா இது விசேஷம் சொல்லவே மாட்டேக்கிறீங்க. ஆமாம்மா, ஒன்றும் சொல்லலைம்மா. இந்த பையனுடைய அப்பா மனைவியிடத்தில் கேட்குறா, என்ன அவன் பையன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க, மருமலுக்கு எதுவும் விசேஷம் உண்டா என்று கேட்குறான். இந்த பெண் தாய்க்கு ஃபோன் பண்ணும்போது தாய் கேட்குறா, என்னடியே ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீ, எல்லாரும் ஒரு காரியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார், அந்த நல்ல செய்தி அந்த பிள்ளை சொல்லுவாளா என்று சொல்லி. பிரியமானவர்களே, அதே போல் ஒருவேளை ஒரு பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லை, அதே காரியம் அந்த பெண் தன் தாயிடத்தில் சொல்ல, அடா பாவி என்னடி செய்த, எப்படி இதை உங்கள் அப்பாட்ட சொல்லுவாங்க, அண்ணனுக்கு தெரிஞ்சவனை வெட்டிடுவானே என்று சொல்லி அந்த தாய் கதறுகிறாள். நடந்தது ஒன்று தான், அந்தரங்கத்தில் நடந்த ஒரு காரியம், பிரியமானவர்களை, ஒன்று வெட்கமாய் தோன்றுகிறது வெளியரங்கம் ஆகும்போது, இன்னொன்று வெளியரங்கம் ஆகும்போது மகிழ்ச்சியாய் தோன்றுகிறது. புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து கொள்வார். அதான் வெட்கமான தோன்றுகிற அந்தரங்க கிரியை, வெட்கமாய் தோன்றாத அந்தரங்க கிரியை. அப்போ அந்தரங்கத்தில் உள்ள கிரியை தவறல்ல, அது வெளியரங்கம் ஆகும்போது வெட்கமாய் தோன்றுமா மகிழ்ச்சியாய் தோன்றுமா?
பிரியமானவர்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே கணவன் தன்னுடைய ஃபோனை பார்க்காதபடிக்கு பாஸ்வேர்டு போடுறாங்க. மனைவி தான் ஃபோனை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி கணவன் பயப்படுறான். ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணிடாங்கிறாங்க. வெக்கமாக இல்லை பிரியமானவர்களை. நாங்கள் யாருக்கு ஃபோன் பேசுகிறோம், பிள்ளைகள் பேசுகிறோம், அப்பாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு பேசுகிறது பிள்ளைக்கு தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்கா? ரெண்டு பேர் நின்று பேசிக்கொள். இந்த வரைக்கும் எனக்கு புரியாத ரகசியம், என்ன பேசினீர்கள் என்று கேட்டால் ஒன்றும் பேசலை. ஏன் வெளியே சொல்ல முடியலை? வெக்கமாக இல்லை. ஆனால் உங்களோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. 1977 எங்களுக்கு திருமணமானது. இந்த நாளிலே கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நான் சொல்லுகிறேன், அவர்களுக்கு மறைவாக நான் ஒன்று செய்தேன், கொடுத்தேன், வாங்கினேன் என்று ஒன்று கூட சொல்ல முடியாது. அவருடைய வாழ்க்கையை பிடித்தேன். எங்கள் ஃபோன் யார் வேணாமல்ல, நாங்கள் மட்டும் மாத்திரில்ல, எங்கள் ஃபோன் என் ஃபோனு எல்லாருமே பார்ப்பாங்க. எங்களோட ஸ்டாஃபே எப்பமானு எடுப்பாங்க. நமக்குள்ள ப்ரைவேசி வேண்டாம் என்று சொல்லலை. அது வெளியரங்கம் ஆகும்போது வெட்கமாய் தோன்றுமா, இல்லை அதை கேட்டு எல்லோரும் சந்தோஷப்படுவாங்களா? யோசித்து பாருங்கள். பொல்லாத காலத்தில் வாழ். வி ஆர் இன் த டேஸ் ஆஃப் ஈவில், வாக் வைஸ்லி. இது வெளியரங்கமானால் வெட்கப்பட வேண்டி இருக்கும் என்று சொன்னால் அதில் தயவு செய்து ஈடுபடாதீங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வெளியரங்கம் ஆகும்போது வெட்கமாய் தோன்றும், தலைகுனிய நேரிடும் அப்படின்னா இன்றைக்கே விலகிரு. இது வெளியரங்கம் ஆகும்போது மகிழ்ச்சியை உண்டாக்குமா? சந்தோஷம். நான் சொன்ன எடுத்துக்காட்டு போல, மாமனார் காத்திருக்கா, மாமியார் காத்திருக்காங்க, கணவன் காத்திருக்கிறான், தாய் காத்திருக்கிறா, எப்போ 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 இந்த நியூஸ் வரும் என்று. அந்த நியூஸ் வரும்போது அது மகிழ்ச்சியாக இருக்கும். பிரியமானவர்களே, அந்தரங்கம் என்பதே தவறல்ல. ஃபார் த சேக் ஆஃப் டீசன்சி, ப்ரைவசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் அது வெளியரங்கம் ஆகும்போது உனக்கு அது மகிழ்ச்சியை தருமா வெட்கத்தை தருமா யோசித்துப்பார். நீ வெளிச்சத்தின் பிள்ளையா நட, எவரி பி ஓப்பன். என்ன மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஞானமாய் நடங்க. எல்லாத்தையும் வெளியரங்கமாக்கணும் என்றல்ல, வெளியரங்கம் ஆகும்போது அது வெட்கமாய் தோன்றக்கூடாது. ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. 5வது குறிப்புக்கு வேகமாக கடந்து போவோம். வேர்ஸ் 9 and 10. வில் ரீட் வேர்சஸ் 9 and 10. 9 and 10 9 and 10 9 and 10 9 and 10 வசனங்களை சேர்த்து வாசிப்போம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். பிரியமானவர்கள், இங்கே அடுத்த ஒரு ஒரு கமாண்ட் இல்லை, ஒரு எக்ஸாட்டேஷன். சோதித்து பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். ப்ரூ வாட் இஸ் அக்செப்டபிள் அன் டு த லார்ட். ப்ரூ, இந்த ப்ரூ என்று சொல்வதே இன்றைக்கு நம்ம எளிய ஆங்கிலத்தில் சொன்னால் டெஸ்ட் அண்ட் சி, டெஸ்ட் அண்ட் சி whether this is acceptable to the Lord or not. Yes, the Bible. In the chatting, devanukku priyama irukuma irukada? In the haircut, devanukku priyama irukuma irukada? Nalada Romans la vaasikkrom, devanudaiya nanmaiyum priyamum paripoorna sittamum innadendu paguthariya thakkadaga. Nam enna paguthariyillada muttaalala? Paguthariya theriyada? இது தேவனுக்கு இஸ் இட் ப்ளீஸிங் டு காட்? இது தேவனுக்கு நன்மையா? இஸ் இட் குட் ஃபார் காட்? இது என்னை குறித்த தேவனுடைய பரிபூர்ண சித்தமா? இஸ் இட் த பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட் கன்சர்னிங் மீ? இதை கூட பகுத்து அறிய முடியாத முட்டாள்களானா? ஞானமான நடந்து கொள்ளுங்க, முட்டாளா நடக்காதீங்க. உங்கள் மேலுள்ள அன்பினாலே சொல்லுகிறேன், சீக்கிரத்திலே நம் சபையாய் கூடி வர வேண்டும். தேவனுடைய கோபம் திரும்ப வேண்டும். நமக்கு அவர் மனஸ்தாபப்பட்டு நம்ம இரக்கத்தை காண்பிக்க வேண்டும். பிரியமானவர்களே,
இங்கெல்லாம் அப்படி நடக்க அங்கெல்லாம் அப்படி நடக்க என்று சிலர் சொன்னார். நான் சொன்னேன், தேவன் நினைத்தால் ஒரே செகண்டில் நம்ம எல்லாம் சபை கூடிய வைக்க முடியும், நாளைக்கே ஒரு சட்டம் போட முடியும். ஏன் இன்னும் வரல கொஞ்சம் யோசித்து பாருங்க. கிறிஸ்தவ நாடுகளில் ஏன் அப்படி நடக்கும்? எந்த நாடும் வேதத்தில் ஏ தேவர் எந்த நாட்டையும் கிறிஸ்தவ நாடாகவும் இந்த நாடாகவும் மாற்ற வேண்டும் என்று வரலை. பிரியமானவர்களே, அந்த நாட்டில் கிறிஸ்தவம் இருக்குதா? இன்றைக்கு சபை கூடி போக முடியவில்லை என்றால் சபையெல்லாம் சினிமா கொட்டைகளாக, கேளிக்கை விடுதிகளாக, பால்ரூம்ஸாக, ஸ்கேட்டிங் கிரவுண்டாக மாற்றப்பட்டது இல்லையா? வித்தாங்கல்ல உங்களுக்கு எதுக்கு சபை கூடுதல் என்று கர்த்தர் கேட்பார் தானே? கொஞ்சம் சோதித்து பாருங்கள், எது கர்த்தருக்கு பிரியமானது என்று. ஆவியின் கனி, த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். நம்மகிட்ட ஒரு நல்ல குணம், த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் இன் ஆல் குட்னஸ், ரைச்சியஸ்னஸ் அண்ட் ட்ரூத். நமக்குள்ளே பரிசுத்தாவி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மகிட்ட நல்ல குணம் காணப்படும். நமக்குள்ளே பரிசுத்தாவி கிரியை செய்தால் நீதி காணப்படும். ஒரு ட்ரூத், மாறாத்தன்மை, மாறாத்தன்மை. கணவன் மனைவி ஒரே உள்ள உண்மை இருக்கா? இந்த உண்மை என்றால் பொய் சொல்லவில்லை என்ற உண்மை அல்ல. அந்த சொல்லாடல் சத்தியம், ஒரு ஸ்டெபிலிட்டி. உங்கள் லவ்வில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கா? உங்கள் ஃபேத்ஃபுல்னஸில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கா? மாறாத்தன்மை இருக்கா? யோசித்து பாருங்க. வேணும்னு சொன்னால் ஒரு மாதிரி பல் கடிச்சிருக்கிறது, வேண்டான்னா முகத்தை திருப்பிட்டு போகிறது. உண்மை இல்லை இந்த உண்மைன்னா, நான் பொய்யே சொல்லலை, அந்த உண்மை அல்ல அது. ஃபேத்ஃபுல்னஸ் வந்து இட்ஸ் நாட் ஈக்குவலன் டு நோ லையிங். இப்போ யார் மூலமாக அவங்களுக்கு ஒரு உதவி வேணும், உடனே அவன்ட்டு போய் ஐயோ பிரதர், ஐயோ சிஸ்டர், ஐயோ அம்மா, ஐயோ மாமியாரே, மருமகளையும் கொஞ்சிடுறது. அவங்களால எந்த உதவியும் வேண்டாம், அப்படி முகத்தை திருப்பிட்டு போகிறது. யூ ஆர் நாட் உண்மை. அதான் அங்கே உண்மை என்று சொல்லப்படுகிறது. சத்தியம் இல்லை, ட்ரூத் இல்லை, மாறிடுற, ஸ்டேபிளாக இல்லை. பிரியமானவர்களே, நீ என்ன செய்யுங்க, யோசித்து வர, எது கர்த்தருக்கு பிரியம்? பொல்லாத காலத்தில் இருக்கிறோம். இனி நான் காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. இந்த 40 நாட்களோ இன்னும் எவ்வளோ நாட்கள் ஆகும் என்றோ உலகத்தில் பலவிதமான கணிப்புகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். முற்றிலும் மாறுபட்ட இன்னொரு உலகத்தை நாம் சந்திக்க போகிறோம். எல்லா உறவுகள் மாறி இருக்கும், டிரான்சாக்ஷன் மாறி இருக்கும். 364 நாட்கள் நோவா பேழைக்குள்ளே இருந்து வெளியே வரும்போது முற்றிலும் வேறுபட்ட ஒரு உலகத்தை நோவா சந்தித்தான். அதற்கு முன்பாக இருந்த உலகம் வேறு, அதற்கு பிறகு இருந்த உலகம் வேறு. பொல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். உங்கள்கிட்ட ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்குமானா, இட் வில் பி சீன் இன் யுவர் கேரக்டர். நற்குணத்திலும் நீதியிலும் ஒரு மாறாத்தன்மையில் எப்போதும் ஒரு ஸ்டேபிளாக இருக்கு, அதில் அது வெளிப்படும் என்று சொல்லுகிறார். நம்பர் 6, we read verses 11 to 14. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறது. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளிரங்கமாகும். வெளியரங்கமாகிறது எல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. And have no fellowship with the unfruitful works of darkness, but rather reprove them. Have no fellowship with the unfruitful works of darkness. எப்படி அந்த வீண் பேச்சு பேசுகிறவர்களுக்கு நீங்கள் பங்காளிகளாக இராதிங்கன்னு சொன்னாரோ, இங்கே சொல்கிறாரு நீங்கள் ஃபெல்லோஷிப் வைக்காதீங்க. ஹாவ் நோ ஃபெல்லோஷிப். அதோடு கூட உங்களுக்கு எந்த விதமான கொடுக்கல் வாங்க, இந்த ஃபெல்லோஷிப் என்பது கொடுக்கல் வாங்க. அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் என்று மாத்திரமல்ல, ஒரு ஐக்கியம். அந்த கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு
கிரியைகளோடு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, என்னது அந்த கண் அந்தகார கிரியைகள்? அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிற அந்த அவர்களால், அந்த துன்மார்க்கரால், இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்களால், அவர்களால் அந்தகாரத்தில் செய்யப்படும் கிரியைகள், works which they do in darkness, பிரியமானவர்களே, which are done of them in secret. Verse 12, things which are done of them, by them, in secret. Rahasyama pesuranga. Sister, theriyuma ungalku? Indha pisasu ellam paralogam pogadhu. Secret pesuranga, secret. Priyamanavale. In the secret dealings, அது சொல்லிடாத, பாஸ்டர்கிட்ட சொல்லிடாத, பாஸ்டர்மாக தெரிய வேணாம். இப்படிப்பட்ட பிரியமானவர்களே, ஆசாமிகள் மனம் திரும்பி வரணும், பாஸ்டருக்கு மறைக்கணும், எல்லாம் சாபம், அவங்க வீட்டில் தங்கும், வாசப்படியில் படுத்துக்கும், எவ்வளவு துணிகரம். சீக்ரெட் இந்த அந்தகார கிரியை, அந்தரங்க கிரியை, பிரியமானவர்களே, இங்கே பார்க்குறோம் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியை. ஆனால் பைபிளில் இருந்தால் நான் சொல்கிறேன், அப்பாவுக்கு தெரியக்கூடாது. பிரியமான செல்ல காரியங்கள், மரியாதை நிமித்தம் நம்ம செய்கிறது இருக்கும், ஏற்ற வழியில் அதை நம்ம சொல்லி ஆகணும். இங்கே தெளிவாக சொல்லுது, அவங்க அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளுக்கே கடிந்து கொள்ளுங்கள், அவைகளால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்கும். அப்படின்னா அதை டாப்பிக்கை பேசுகிறதே அவலட்சணமாக இருக்கும். அப்படி அவலட்சணமான காரியங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் பரலோகம் போகணும். பொல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்தத்தை விரும்புகிற பிள்ளைகளுக்கு இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும், இன்னும் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், இன்னும் நம்ம காட் ப்ளீஸிங்காக இருக்கணுங்கிற பிள்ளைகளுக்கு இந்த செய்தி ரொம்ப பிடிக்கும். நான் அதே போல இல்லை, இன்னும் துணிகரமாக வாழணும் என்று சொல்கிற நினைக்கிற பிள்ளைகளுக்கு என்ன இதெல்லாம் இதெல்லாம் வருதா அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேதம் சொல்லுது, பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாக, நீதியை செய்கிறவர்கள் இன்னும் நீதியை செய்யுங்க, அசுத்தமாக இருக்கிறவர்கள் வேதம் சொல்லுது இன்னும் அசுத்தமாக இருக்கு, இன்னும் அசுத்தமாக இருக்கு. பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறவங்க இன்னும் பரிசுத்தமாக இருக்கு. அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலன் அவரோடு கூட வருகிறது. இதை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பவுல் சொல்லுவார், ஒருவருக்கு ஜீவனுக்கு ஏதுவாகும், ஒருவருக்கு மரணத்துக்கு ஏதுவாகவும் இருக்கும். நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தகமாக இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஜீவனுக்கு ஏதுவான வாசனை, ஒருவருக்கு மரணத்துக்கு ஏதுவான வாசனை. அது வெளியரங்கமாகும்போது கொஞ்ச நாள் மறைத்தீர்கள், இவங்களுக்கு தெரியக்கூடாது, அவங்களுக்கு தெரியக்கூடாது, பாஸ்டர் தெரியக்கூட, பாஸ்டர்மாவுக்கு தெரியக்கூடாது. வெளிச்சம் ஒரு நாள் வெளியரங்கமாக்கிடும், ட்ரூத் ஒரு நாள் வெளியே வந்துடும். வரும்போது அது அருவறுப்பாக இருக்கும், வேதனையாக இருக்கும். பிரியமானவர்கள், அதனால் அப்படிப்பட்ட கிரியைகளில் உங்களுக்கு ஃபெல்லோஷிப் இருக்கக்கூடாது. உங்கள் ஸ்கூலோ காலேஜோ ஃபேமிலியோ சர்ச்சோ, அது ஒரு அந்தரங்க கிரியை, அந்தகார கிரியை, சீக்ரெட். இந்த சீக்ரெட்லாம் நமக்கு வேண்டே வேண்டே, வெளிச்சம் அதை வெளியரங்கமாக்கிறோம். ஒரு நாள் வெளிச்சம் என்று சொல்வது ட்ரூத், கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வரும். ஒருவேளை வெளியே வரும்போது ரிப்பேர் கூட பண்ண முடியாமல் போயிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. பெரியம்மாள் அதே வசனத்தில் திரும்ப நம்ம வாசிக்கிறோம், வாசியுங்கள் 11 வசனம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். பெரியம்மாள் 7, உடன்படாதீங்க, அதை கடிந்து கொள்ளுங்கள், ரிப்ரூவ் பண்ணுங்கள், அதை கடிந்து கொள்ளுங்கள். சே நோ டு இட், தைரியமாக எதிர்த்து நில்லை. என்னால் யார் என்ன சொல்லுவார் என்றெல்லாம் பயப்படாதீங்க.
அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. கனியற்ற ஆவியின் கனி நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். எந்த இது வந்து மறைச்சு மறைச்சு வைக்கிற காரியங்களை நீங்கள் உடன்படாமல் இருப்பது மாத்திரமில்லை, ஏழாவது மிக முக்கியமான ஒன்று, யூ மஸ்ட் பி ஏபிள் டு ரிப்ரூவ் இட். அதனால் யார் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்கிறதல்ல, தேவன் உங்களை பற்றி என்ன நினைப்பார். எவ்வளோ நம்மை காத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ நம்மை காத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. திரள் கூட்டமாக ஒரு சபையில் உட்கார்ந்து செய்தி கேட்கும்போது ஒரு வேளை சிலருக்கு வருகிற ஒரு உணர்வை விட தனியாக இப்போ நீ மொபைலில் கேட்டுட்ருக்கு. இன்றைக்கு கர்த்தர் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கார். உன்னோடு கூட தனியாய் கர்த்தர் பேசுகிறார். உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உராசனமாரதி நமக்கர வாழ போதும். கனியற்ற அன்ஃப்ரூட்ஃபுல் unfruitful works of darkness, unfruitful works of darkness, kaniyatta andhagara kriye, reprove them. No, naik udan pada maate endu pechu enakku venda, naik thunai seiya maate endu nindu paar, unnai kathar prakashippaar, nee vayasa nadandhukko. பெரியம்மாளை கோராக அழியும் போது கோராக நின்ற எல்லாரும் சேர்ந்து அழிந்தார்கள். அவன் அழியும் போது அவனோடு சேர்ந்து நிற்கிற நீயும் அழிந்து போவாய். நான் சபிக்கலை, சத்தியத்தை சொல்கிறேன். கத்தவங்கிட்ட பேசலையா? கோராக நல்ல பாடல் வீரன் தான், நல்ல பாடகன் தான். கோராகும் கோராகின் புத்திரரும் அவனோடு கூட நின்றவர்களும் நமக்கு அதன் எழுதி வைத்திருக்குது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாமா அன்பு பிள்ளைகளே? கிறிஸ்துக்கள் எங்கள் பிரியமும் வாஞ்சையுமானவர்களே, இவ்வளோ பிரயாசப்படுற நீங்கள் அழிந்து போகிறதுக்கா இல்லை நீ ஈடேறுவதற்கா? அந்த அன்பினாலே சொல்லுங்க, அதை ரிப்ரூவ் பண்ணுங்க. போ பிசாசுன்னு சொல்லு, போ பிசாசுன்னு சொல்லு. கர்த்தர் உங்களை பிரகாசிப்பார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் 20 பார்த்துருக்கிறேன், 25 பார்த்துருக்கிறேன், 40 பார்த்துருக்கேன். எல்லாரோடும் கர்த்தர் பேசுகிறார். குறிப்பாக எங்களுடைய அன்பு செல்வங்கள் வாலிப பிள்ளைகளோடு நாங்கள் பேசுகிறோம். நான் பேசுகிறேன், ஆவியானவர் பேசுகிறார், வேதனையோடு கூட பேசுகிற. கனியற்ற அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளுங்க. இதை சொல்லிட்டு எட்டாவது சொல்றாரு, வாசிங்க, verses 15 and 16. ஆனபடியினாலே, because of that, therefore, நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல், ஞானமற்றவர்களை போல நடவாமல். அவங்க அப்படி எல்லாம் வயசா நடக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்ன இருக்குது? This is the age. Enjoy. சொன்னால என்னத்துக்கு இப்படி என்ஜாய் பண்ணுறோம், என்ன முடிவுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஞானமற்றவர்களை போல நடவாமல், ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, வாக் சர்க்கம்ஸ்பெக்ட்லி, அப்படி சுற்றி சுற்றி சுற்றி. இந்த சர்க்கம்ஸ்பெக்ட்லி அப்படிங்கிற வார்த்தை அப்படியே கவனமாக சுற்றி சுற்றி பார்த்து, எங்கே என்ன பிரச்சனை இருக்குது, எங்கே தேவல் இருக்குது, எங்கே பாம்பு இருக்குது, எங்கே இருக்கு, பைத்தியக்காரத்தனமாக பண்ணி மாட்டிக்காதீங்க. அப்படியே அதான் இயேசு பாம்பை போல வினா உள்ளவர்களாக பாம்பு சக் சக் சக்கு பார்க்கும். இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இந்த பைக் எனக்கு தேவையா தேவையில்லையா, எனக்கு இப்போ இந்த பைக் தேவையா தேவையில்லை, இந்த பைக் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், சண்டை போட்டு அந்த பைக்கை வாங்கினேன், பைக் எடுக்காம தானே இருக்கும். இந்த பைக் எதுக்கு, படிக்கிறக்கா, கோயிலுக்கு போகிறதுக்கா, இல்லை ஊர் சுற்றுறதுக்கா, இல்லை ஏதோ ஒரு ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பின்னால் தூக்கி வச்சுட்டு சுற்றுறதுக்கா, எதுக்கு வாங்கினேன், கொஞ்சம் ஞானமாக பால் சொல்லுங்கள்.
கொஞ்சம் ஞானமாக சொல்லுங்கள், எதுக்கு அது யோசிச்சு பாருங்க. இதான் ஞானம் விளங்குவோம். இந்த பைக்கும் தவறு என்று சொல்லலை, எதற்காக அது? அதனால் நாங்கள் வாசிக்கிறோம், வாக் சர்க்கம்ஸ்பெக்ட்லி, கொஞ்சம் கவனமாக இருங்க, சுற்றி அப்படி பாருங்கள் எதுக்கு எனக்கு இது. சர்க்கம்ஸ்பெக்ட்லின்னு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறோம், தமிழில் கவனமாய் வாசிங்கம்மா. ஆதலால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல், 16 நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரியமல்லவர்கள் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாக நடந்து கொள்ள பார்த்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். See then that you walk circumspectly, but not as fools, but as wise, redeeming the time. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா விஷயத்திலையும். பிரியமானவர்களே, சூரியனை கண்க போன பிறகு சூரிய நமஸ்காரம், கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமானு உலகத்தில் சொல்லுவாங்க. பள்ளிக்கூட நாட்கள்லாம், கல்லூரி நாட்கள்லாம் விளையாட்டு, பஸ் டே கொண்டாட்டம், பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு, அப்புறம் பரீட்சைக்கு முன்னால் எங்கெங்கெல்லாம் ஜபம் நடக்கும் எல்லா கோயிலையும் போய் பூசை பண்ணிட்டுவான். காலத்தை பிரயோஜனப்படுத்து தம்பி, தங்கச்சி காலத்தை பிரயோஜனப்படுத்து. வருஷம் முழுசும் என்ஜாய் பண்ணிவிட்டு அவர் எந்த பூசாரி ஜபம் பண்ணால் நம்ம பாஸ் ஆகும்னு சொல்லி ஒவ்வொரு பூசாரிட்டையாக போய் ஜபம் பண்ணிட்டுருவான். பைத்தியமாக தவணலை. நம்ம ஜபம் பண்ணுறோம், கதை ஜெயம் கொடுக்குன்னு நம்புகிறோம். யாருக்கு? ஞானமாய் நடந்து கவனமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டவர்களுக்கு. இப்பொல்லாத காலம், இந்த காலத்தில் எவ்வளவு தூரம் நீ உன்னை காத்துக்கொள்ள முடியுமோ காத்துக்கொள். இப்போ நான் வீட்டில் இருக்கிறோம், சிலர்லாம் நேரம் போல நேரம் போலங்கிறாங்க. உண்மையாக கற்றுக்குள்ள சந்தோஷம், எனக்குலாம் நேரம் இல்லை. ஏதோ ஒரு வகையில் கற்று ஊழியத்தை சார் சந்தோஷமாக செய்கிறேன். நாட்டில் கற்று கொடுத்த ஒரு வெளிப்பாடு அன்பின் சீசன் யோவான், அவர் எபேசு சபைக்கு பாஸ்டராக இருந்தார், அங்கே உள்ள எல்லா சபைகளுக்கும் ஒரு வேளை ஒரு அப்போஸ்தலனாக இருந்தார், பல இடங்களில் போய் பிரசங்கம் பண்ணார், ஜெபம் பண்ணார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பத்மதீவில் இருக்கிறார், அங்கே எங்கே போய் பிரசங்கம் பண்ண முடியும், எங்கே போய் ஜெபம் பண்ண முடியும்? அழகாக தரிசனங்களை கண்டார், கர்த்தர் சொன்னதை எழுதி வைத்தார். ஒவ்வொரு நாளும் மனந்திறந்து பேசுகிறேன் என்று ஒரு அருமையான செய்தி தருகிறேன், அதற்காக ஆயத்தப்படுகிறேன், ஜெபிக்கிறேன், பதிவு செய்கிறேன், வெளியிடுகிறேன். இன்றைக்கு அப்படி நடத்தி கொண்டிருக்கிறார். பொல்லாத காலம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. நேரம் போகலை என்று சொல்லி வீட்டில் உட்கார்ந்து தேவையில்லாத சினிமா பாருங்கள், சாபம் வாசற்படியில் படுத்திருக்கும். சாப வாசற்படியில் படுத்திருக்கும். இன்னும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து தேவ கோபாக்கினியை கூட்டிக் கொள்ளாதே. எங்கள் கெஞ்சி கேட்கிறே, கர்த்தருக்கு பிரியமில்லாத டிவி புரோகிராம் இல்லைன்னா இந்த நெகட்டிவ் நியூஸ் சொல்கிற இந்த வாதையை பற்றிய செய்தி காலையிலேருந்து ஆஃப் பண்ணாமல், இப்போ 49, இப்போ 47, இப்போ 51 ஸ்கோர் கேட்டுட்ருக்காங்க, ரன்னிங் ஸ்கோர் தெரியணும். தெரியட்டும், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நேரம் போல பெரியம்மால சண்டை போடலாம், அப்புறம் என்ன நாட்டம் இருக்கும்? பண நாட்டம் இருக்கும். பொல்லாத காலம், இந்த காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்துவது? ஒரு பொல்லாத காலம், ஜான் பனியன் ஜெயிலில் இருக்கிறார், அந்த காலத்தை அவர் பிரயோஜனப்படுத்தி கொண்டார், பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் எழுதி முடித்தார். இன்றைக்கு உலகத்தில் வேதத்துக்கு அடுத்தபடியாக இரண்டாவது அதிகமாய் விற்பனையான நூல், அதிக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட நூல், அநேகர் படித்த ஒரு நூல், பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்று சொல்லுகிறார். பொல்லாத காலத்தில் தான் ஜான் பனியன் எழுதினார். பிரியமானவர்களே, பொல்லாத காலத்திலே சிறையில் இருக்கும்போது மாண்புமிகு முன்னாள் பிரதம அமைச்சர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி என்ற ஒரு புத்தகம் எழுதினார், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற ஒரு புத்தகம் எழுதினார். அது பெருசல்ல,
அவர் ஜெயிலில் இருக்கும்போது தன்னுடைய மகளுக்கு அன்பு தகப்பினிடத்திலிருந்து மகளுக்கு என்று நிறைய கடிதங்கள் எழுதினார். இந்த கடிதங்களெல்லாம் எம்மா சோமா இருக்கியா சாப்பிட்டியான்னு எழுதலை. மானிட வரலாறு, உலக வரலாறு, இதெல்லாம் தன்னுடைய அன்பு மகளுக்கு அந்த வயதில் அவர் எழுதினார். பெரியமானவர்களே, அப்போது அவருடைய மகள் இந்திரா பிரியதர்சினிக்கு 10 வயது. இந்த பொல்லாத காலத்தில் வீட்டில் பிள்ளைகளோடு இருக்கிறோம், என்ன சொல்லி கொடுக்குறோம்? ஒண்டர்ஃபுல் டைம், பிரயோஜனப்படுத்துங்க. உங்கள் டைம் எதை எடுக்க, நெட்ஃப்ளிக்ஸா, அமேசான் ப்ரைமா? ஹலோ, நேரம் பலியா? சாபம் வாசற்படியில் படுத்திருக்கும். இதே போன்ற ஒரு பொன்னான நேரம் இனி கிடைக்குமா என்று தெரியாது. அன்பை வளர்த்து கொள்ளுங்க, குடும்ப ஜபத்தை வளர்த்து கொள்ளுங்க, வேத வாசிப்புக்கு நேரம் எடுங்க, வேதத்தை தியானியுங்கள், உங்களுக்கு இருக்கிற திறமையை பயன்படுத்தி எழுதுங்கள், கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை எழுதுங்கள். ஒருவேளை கூடுமானால் ஊடக வழியாக மற்றவர்களோடு கூட தொடர்பு கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஒரு வசனத்தை சொல்லுங்கள், ஒரு செய்தியை அனுப்பி வைங்க. பொல்லாத காலம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள், அதான் ஞானவான், அதான் ஞானவான். எனக்கு நேரம் போல என்று சொல்லி நான் ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு சினிமாவை பார்த்து கொண்டு இருப்பேன் என்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு சீரியலை நான் பார்த்து கொண்டு இருப்பேன் என்று சொன்னால், எனக்கு ஆசீர்வாதம் வருமா சாபம் வருமா யோசித்து பாருங்கள். இந்த நேரத்தை எப்படி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க? உங்களுடைய விசுவாசத்துக்கு நான் அதிகாரி கிடையாது, உங்களுடைய சந்தோஷத்துக்கு நான் சகாயராக இருக்க விரும்புகிறேன். இந்த நேரத்தை நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறீர்கள்? பொல்லாத காலம், பொல்லாத காலம். பெரிய மாநிலத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சரி, இப்போ இன்னும் கடந்து போவோம், 17 வசனத்துக்கு வருவோம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல், அன்வைஸ், வேர்ஃபோர் பி நாட் அன்வைஸ், டோன்ட் பி அன்வைஸ். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அண்டர்ஸ்டாண்டிங் வாட் த வில் ஆஃப் த லார்ட் இஸ். ஸோ 9வது, கர்த்தருடைய சித்தம் என்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் வாட் த வில் ஆஃப் காட், வில் ஆஃப் த லார்ட் இஸ். என்னை குறித்து, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, என்னுடைய பிள்ளைகளுடைய நாட்களை குறித்து, என் ஊழியத்தை குறித்து, கர்த்தருடைய சித்தம் என்ன? இந்த நாளில் நான் என்ன செய்யணும்? இந்த குவாரண்டைன் பீரியடில், இல்லை லாக்டவுன் பீரியடில் நான் என்ன செய்யணும்? வாட் இஸ் த வில் ஆஃப் காட் கன்சர்னிங் மீ? வாட் இஸ் த லார்ட் வாண்ட்ஸ் மீ டு டு? அதை உணரக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு வேணும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, மை பீப்புள் பெரிஷ், உணர்வு இல்லாமையினால் என்னுடைய ஜனங்கள் அழிகிறார்கள். உணர்வே இல்லை. உணர்வு என்ற சொல் ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்ட், ஸ்டாண்ட்ஸ் அண்டர், இட்ஸ் த பேஸ். அண்டர்ஸ்டாண்ட் என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட், ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ், தட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் ஒரு உணர்றேன், இப்போ நான் என்ன செய்யறது, என்ன செய்யறனே தெரியலை, என்ன செய்யணும்? பிரியமானவர்களே, ஜென்ரல் பூத், சல்வேஷன் ஆர்மியுடைய ஃபவுண்டர், அவரை பற்றி சொல்லுவாங்க. அவர் வயதான காலத்தில் அவருக்கு பார்வை கெட்டு போயிட்டு, அவருக்கு பார்வை கெட்டு போயிட்டு, அந்த ஆப்ரேஷன் முடியலாட்டும், அந்த சிகிச்சை முடிந்து கடைசியில் டாக்டர் பார்க்குறாரு, இனி அவருக்கு பார்வை வராது. அது எப்படி அவர்கிட்ட சொல்ல என்று தெரியலை. கடைசியில் அவருடைய மூத்த மகனை அழைத்து, அப்பாவுக்கு பார்வை வராது, இதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க.
மூத்த மகனுக்கு அது அப்பாட்ட எப்படி சொல்லன்னு தெரியலை. கடைசியில் ஒரு தளதளத்த குரலில் சொல்கிறாரு, டேடி யூ கேன் நாட் சி எஸ் எனிமோ, நீங்கள் இனி எங்களை பார்க்க முடியாது டேடின்னு சொல்கிறாரு. இனி நீங்கள் எங்களை பார்க்க முடியாது, பார்வை போயிடுச்சு. இதை கேட்டோன்னா ஒரு ஒன்று ரெண்டு செகண்ட்ஸ் ஜென்ரல் பூத் கொஞ்சம் கலங்கினார். அவர் சொன்ன முதல் சென்டென்ஸ், எனக்கு பார்வை இருக்கும்போது என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செய்துட்டேன், இனி பார்வை இல்லாமல் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன் கர்த்தருக்கென்று. கர்த்தருக்கென்று when I got sight, what all I can do I have done. Now I'll do for the Lord what all I can do without sight. இந்த பார்வை இல்லாத நாட்களிலே தான் ஜான் மில்டன் பாரடைஸ் லாஸ்ட் எழுதினார். உலக புகழ்பெற்ற இலக்கியம் பாரடைஸ் லாஸ்ட். பெரிய மாணவர்களே, இந்த பார்வை போன நிலையிலே தான் ஃபேனி கிராஸ்பி ஆயிரக்கணக்கான பாடல்களை, காலத்தை வென்று நிற்கிற பாடல்களை எழுதினார். ஒருவேளை உங்களுக்கு சரத்தில் பலவீனம் இருக்கலாம், ஒருவேளை மருத்துவ சிகிச்சை இருக்கலாம், பெட் ரெஸ்ட்னு சொல்லியிருக்கலாம். பெரியமானவர்களை பெட் ரெஸ்ட்லேருந்து என்ன பண்ணுறோம், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் நான் உட்காந்து என்னென்ன சினிமா பார்க்குறேன், நேரம் போக மாட்டேங்குது, இல்லை என்னால் ஒன்றுமே முடியாது, அதனால் நான் உட்காந்து இந்த சத்தியத்தை எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இதால் பெட் வாட் யூ கேன் டூ, ஐம் நாட் சிட்டிங் ஆன் அ ஜட்ஜ்மெண்ட் சீட், பட் லெட் யுவர் ஓன் ஆக்ஷன்ஸ் ஜட்ஜ் யூ. பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இத்தனையோ குவாரண்டைன் பீரியட், ஒரு சகோதரி உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அன்றைக்கு ஒரு பாஸ்டருடைய சிஸ்டர், அன்றைக்கு அந்த சபையில் ஒரு மிஷினரி சேல் நடக்குது, எல்லாரும் அவங்களுக்கு தெரிந்த பண்டங்களை கொண்டு வந்து விற்கிறாங்க, சில கைவினைப் பொருட்களை செய்து கொண்டு வந்து விற்கிறாங்க. அங்கே அந்த வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. உடல்நிலை குறைவுனால இந்த சகோதரியினால் ஒன்றுமே செய்ய முடியலை. ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க, அங்கே விழா நடந்துக்கிட்டு இருக்கு, பாஸ்டருடைய தங்கச்சி பாஸ்டருடைய வீட்டில் இருக்கிறாங்க. உள்ளம் உடையுது, ஐயோ என்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே, இப்படி படுத்த படுக்கையாக இருக்கிறேனே என்று சொல்லி அன்றைக்கு அந்த பெண் எழுதின ஒரு பாடல் பிரியமானவள். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள், லட்சம் என்றாலும் கூட தவறாக இருக்காது, அத்தனை பேர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு பாடல், ஜஸ்ட் ஆஸ் ஐ ஆம் விதவுட் ஒன் ப்ளீ. ஆண்டவரே நான் பாவிதான் என்று தமிழிலே பாடுவோம், ஆனால் அந்த பாடலினுடைய பொருள் நான் பாவிதான் என்றல்ல, ஆண்டவரே நான் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, வெறுமையாக நம்மிடத்தில் வர்றேன்னு சொல்லி அந்த படுத்த படுக்கையிலேருந்து அவங்க எழுதின பாடல், காலத்தை வென்று நிற்பது மாத்திரமல்ல ஆயிரம் பதினாயிரம் பேருடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக இருந்தது. வியாதி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், படுத்த படுக்கையில் இருக்கலாம், டூ சம்திங் ஃபார் த லார்ட், காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. சீக்கிரத்தில் இந்த நாள் மாறும், மாறின பிறகு இப்படி ஒரு காலம் வராது, வர வேண்டாம். பிரியமானவர்களே, கடைசியாக கடைசியாக முக்கியமாக வி ஷால் ரீட் ஃப்ரம் வேர்ஸ் 18, பதினெட்டாம் வசனத்திலிருந்து நான் வாசிப்பேன். 18-21, பதினெட்டுலேருந்து 21 முடிய. உன் மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெளி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். பொல்லாத காலம், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அடுத்த வசனத்தில் மனைவி மாதிரி உங்கள் சொந்த புருஷர் கீழ்ப்படிங்கன்னு அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஒருவேளை பிரியமானவர்களே, ஒரு தேவனுடைய படைப்பு, ஆண் பெண், கணவன், மனைவி, அதிகாரி என்று வரும்போது மாற்றங்கள் வரும். அதிகாரத்துக்கு கீழ்ப்படிங்க, உங்களை நடத்தவர்களுக்கு கீழ்ப்படிங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, அரசாங்க சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படிங்க, இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்.
இதெல்லாம் ஸ்பெசிஃபிக். மனைவிமார் புருஷர் கீழ்ப்படிங்க, பிள்ளைகள் பெற்றோர் கீழ்படிங்க, நாங்களை நடத்துகளுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து அடங்குங்க, அதிகாரத்துக்கு கீழ்ப்படிங்க, அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிங்க. இதெல்லாம் ஸ்பெசிஃபிக். ஜென்ரல் என்ன, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்க. அங்கே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் என்றெல்லாம் பிரித்து சொல்லல. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படி. ஏனென்றால் பொல்லாத காலத்தில் இருக்கிறோம். பிரியமா, ஒன்றை ஆகிலும் ஏற்றுமையினால் வீண் பெருமையினால் செய்யாமல் மற்றவர்களை உங்களிலும் மேலானவர்களாக கருதுங்க. உங்கள் பிள்ளைகளை கூட அப்படி கருதுங்க, உங்களிலும் மேலானவர்களாக. இந்த இடத்துல இந்த கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லும்போது புட் யுவர் செல்ஃப் அண்டர் அப்படின்னு அர்த்தம். தமிழில் அருமையான கீழ்ப்படி. நம்ம எல்லாமே மேல்படி ஆயிடப்படாது, கீழ்ப்படி இருந்தால் தான் மேல்படி வரும். பிரியமானவர்களே, இங்கே கணவன் கீழ்ப்படையணுமா, மனைவி கீழ்ப்படணும், கணவனை கீழ்ப்படையக்கூடாது அப்படி என்றால் இல்லை, பயந்து அடித்து மனைவி சொல்கிறதுக்கெல்லாம் கணவன் கீழ்ப்படியணும் என்றால் இங்கே கீழ்ப்படுதல் என்று சொல்வது அப்படிப்பட்ட ஒரு கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் என்றால் நம்முடைய ஒரு சுபாவம். பிரியமானவர்களே, உங்களை மற்றவர்களை விட, மற்றவர்களை உங்களை விட மேலானவர்களாக கருதுங்க. அவங்க சொல்கிறதுலையும் ஒரு ஆலோசனை எடுங்க. மனைவி சொன்னான்னு, நம்ம பிள்ளைகள் சொன்னான்னு, பேர பிள்ளைகள் சொன்னான்னு, அதில் ஒரு நல்ல ஆலோசனை இருக்கா என்று பாருங்க. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்த ஒன்றையாக வம்பினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் பிரியமானவர்களே, மனத்தாழ்மையோடு ஒருவரை ஒருவர் தாங்கி வேண்டுமாக சொல் விட்டு கொடுத்து அனுசரித்து போவோம் என்று சொன்னால் இந்த பொல்லாத காலத்தில் நம்ம ஞானவான்களாய் நடந்து கொள்ள முடியும். பிரியமான, இந்த பொல்லாத காலத்தில் ஞானவான்களாக நடக்கணும்னா அங்கே ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கு பாருங்கள். அதை வாசிப்போம். 18 வசனத்தில் திரும்ப வாசிங்கம்மா. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், அண்ட் பி நாட் ட்ரங்க் வித் வைன் வேரின் இன் எக்ஸஸ். இங்கே வந்து இந்த மதுபானம், மதுபானம்னு ஒன்று லிக்கர்னு எடுக்காதீங்க. அங்கே எபேசு சோழர்களில் பரிசுத்த பாருங்கள் போய் லிக்கர்லாம் சாப்பிடப்படுறதில்ல. பிரியமாப்பா, மதுபானம்னா என்ன? மதுபானம்னா இன்றைக்கி சொல்கிற மதுக்கடைகள், அந்த லிக்கர் அல்ல. அதுக்கு முன்பாக ஒரு ஸ்டடி எடுத்திருக்கேன், சபையில் சொல்லியிருக்கேன், சிலருக்கு நினைவிருக்கலாம். மதுபானம் என்றால் ஸ்வீட் ட்ரிங்க்ஸ்னு அர்த்தம். மது என்றால் இனிப்பு, பானம் என்றால் ட்ரிங்க்ஸ். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், சாதாரண ஒரு மதுபானத்துக்கு, அங்கே சாதாரண ஒயின்னு தான் மொழிபெயர்த்திருக்கிறேன், கிரேப் ஜூஸ், ஒரு காஃபி டீ கூட பிரியமானவர்களே வெறி வேணாம், வெறி வேண்டாம். காஃபி டீ கூட ஒரு வெறி வேண்டாம். சாப்பாட்டுக்கு வெறி எல்லாம் தேவை தான். நேரம் போலன்னு எக்ஸசைஸ் எதையும் எடுக்காதீங்க தயவுசெய்து. இங்கே மதுபானம் என்று சொல்கிறது பிரியமானவர்களே வெறும் இன்றைக்கு சொல்கிற லிக்கர்னு எடுக்காதீங்க. மதுபானம் என்பது ஒரு ஸ்வீட் ட்ரிங்க், அது ஹார்ட் ட்ரிங்க்ஸும் இன்க்ளூட் ஆகும். இன்றைக்கு உள்ள மதுபானங்களும் அதில் இன்க்ளூட் ஆகும். ஆனால் அங்கே எபேசு சபையார் போய் டாஸ்மாக்லேருந்து சாராயம் குடிச்சிட்டு இருக்க போகிறதில்லை. நீங்கள் மதுபானத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் என்ன செய்யுங்க, ஆவியினால் நிறைந்து, பட் பீ ஃபில்ட் வித் தி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினால் நல்லா நிறைவு. அது ஜோம் பண்ணும் போது கட கட கடன்னு அந்நிய பாஷை காலி டப்பால் கல்லை போட்டு கொலுக்கிற மாதிரி பேச வேண்டும் என்றால் ஆவினால் நிரம்பி, ஆவினால் நடத்தப்பட்டு, ஆவினால் ஜோம் பண்ணி, ஆவி நேவுதலுக்கு ஒப்பு கொடுத்து, வீட்டிலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அன்பாக பழகும்போது பரிசுத்த ஆவினால் நடத்தப்பட்டு ஒரு ஆவியினுடைய ஒரு லீடிங் எடுங்க. அப்போ நீங்கள் வந்து எதுலேயும் எக்ஸஸ் ஒரு லைக் வைக்காமல், சாப்பாட்டில் கூட போஜன பிரியராயிராமல், போஜன பிரியர் தான் தொண்டையில் கத்தியை வையின்னு இருக்குது. பிரியமானவர்கள், ராஜாவுடைய போஜனம் கள்ள போஜனம்னு இருக்குன்னா அது வந்து திருட்டுத்தனமான போஜனம் என்ற அர்த்தம் இல்லை. நிறைய பேர் ராஜாவுடைய நீதிமொழிகளில் வரும், அவனோட பந்திலக்கும் ஜாக்கிரதையாக அவன் போஜனம் கள்ள போஜனம்னொடனே அதுதான் கள்ளத்தனமான, ஏன்னா ராஜா ஏன் கள்ளத்தனமான போஜனம் வைக்கிறான், அந்த போஜனம் எல்லாம் உடம்புக்கு கெடுதி, உனக்கு அது ஒத்து வருமா பாரு, உனக்கு நல்ல போஜனமானு பாரு, கொஞ்சம் பார்த்துக்கோ.
பிரியமானவர்களே இல்லைன்னா கொஞ்சம் கத்தி வச்சுக்க தொண்டே இல்லை. அதனால் எதுக்கும் எக்ஸஸாக போகாமல் ஆவியினாலே நிரம்பி இன்வர்ஸ் 19:19 சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு சின்ன மொழிபெயர்ப்பு, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டுன்னு இருக்குது, உனக்கே நீ புத்தி சொல்லிக்கொன்னு இருக்கு. ஸ்பீக்கிங் டு யுவர்செல்ஸ், உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க. கணவன் மனைவி உட்காந்து நல்லா பாட்டு பாடுங்க. சாங்ஸ், ஹிம்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ். பிரியமானவர்களே திரும்ப வாசிங்க, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும். பிரியமானவர்களே இப்போ சங்கீதம்னோடனே நம்ம 150 சங்கீதம், அப்புறம் கீர்த்தனைன்னு சொன்னேன். இப்போ பழைய சிஎஸ்எல் தானே கீர்த்தனை இருந்துச்சு. ஒரு ஞானப்பாட்டு அப்படின்னா பாமாலையா அப்படி என்றல்ல. பிரியமானவர்களே சங்கீதம் என்று சொல்லுவது ஆவியினால் எழுதப்பட்ட பாடல்கள். எங்கள் குறிக்கு பழைய ஏற்பாட்டில் உள்ள சாங்ஸ் மாத்திரமல்ல, ஆவியினால் எழுதப்பட்ட பாடல்கள். கீர்த்தனை என்று சொல்லும்போது ராகத்தோடு சேர்ந்த பாடல்கள். ஞான பாட்டு என்னங்க சொல்லியிருப்பது பரிசுத்தாவினால் நிரம்பி வேண்டுமானால் அந்நிய பாஷையில் பாடுவது அப்படியே எடுக்கலாம். எழுதி வைத்து பாடுவதில் அது கட்டுப்பாட்டுன்னு சொல்லுவார். எழுதி வைத்து பாடுவதில் அப்படியே ஆவில் நிரம்பி பாடுறது. இன்றைக்கி இந்த அனுபவங்களெல்லாம் குறைந்து போய்விட்டது. சில நாட்களுக்கு முன்பாக நான் ஜபத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு பாடலை தந்தார் அப்படின்னு ஒரு டாக்டர், அவங்க ஒரு பாட்டு எழுதி வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்க. எனக்கு இன்றைக்கி இந்த பாட்டை தந்தா நல்ல ஜபத்தில் ஒரு பாட்டு எழுதுங்களேன். பாட்டு எழுதுறதில்ல, இதை உங்களுக்குள்ளே பேசுங்க. இந்த பாடல்களை பேசுங்க, சங்கீதங்களை பேசுங்க. ஸ்பீக் டு யுவர்செல்ஸ், உங்களுக்குள்ளே பேசுங்க, உங்களோடும் கூட பேசுங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, பேசி என்ன செய்யணுமா வாசிங்க 19. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளாலும் ஒருவருக்கொரு புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. இன்றைக்கு நிறைய பேர் வர்ஷிப் நடத்துகிறதே மற்றவங்களுக்காகுது, பாட்டு பாடுறதே மற்றவங்களுக்காகுது. இன்னும் பாட்டு பாடுற மற்றவங்களுக்காக கூட எல்லாம் கவரில் வர்ற பவருக்காகுது. அவங்க லீட் பண்ணி ஆடி குதித்து ஆடி பாடி ஸ்டேஜே கலக்கிறது, கவரில் எவ்வளோ பவர் இருக்கோ அந்த ப்ரொஃபஸ் அதுக்கு ஏற்றபடி. அதில் அது சொல்லலைங்க, உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவரை பரிசுத்தப்படுத்தி வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. எல்லாவற்றுக்கும் எப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத காலத்தில் ஆண்டவரே யூ ஆர் இன் கண்ட்ரோல். அடிக்கடியாக நாங்கள் வீட்டில் சொல்கிற வார்த்தை, என்னை சந்திக்கவர்களிடத்தில் நான் சொல்கிற வார்த்தை, என்னிடத்தில் ஃபோன் பேசுகிறத்தில் சொல்கிற வார்த்தை, ஹீ இஸ் இன் கண்ட்ரோல். அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்கலை, அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்கலை, ஹீ இஸ் இன் கண்ட்ரோல். சூழ்நிலை கத்துற அனுமதித்திருக்கிறேன். பிரியமான கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பல சூழ்நிலை வரும். பவுல் ஊழியத்துக்காக கப்பல் பிரயாணத்தில் இருக்கிறார், கப்பல் சேதத்தில் இருக்கிறார். அப்போல்லாம் எந்த சபை கூடுதலுக்கு பவுல் போயிருப்பார்? எபேசு சபைக்கு போயிருப்பாரா, சிம்மர்னா சபைக்கு போயிருப்பாரா, கலாத்திய சபைக்கு போயிருப்பாரா? கர்த்தர் நடத்துகிற பாதை அந்த கப்பல்லையும் அவர் ஜெபம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கர்த்தர் பேசுகிறாரு, கர்த்தர் கொடுக்குற தீர்க்கதரிசனம் மற்றவங்ககிட்ட போய் சொல்கிறாரு. பிரியமானவர்கள் எல்லா சூழ்நிலை கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து மகிழ்ச்சியாக இருந்து பிரியமானவர்களே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிகள் சப்மிட்டிங் ஒன்று அனதர். எப்படியா வாசிங்க 21 வசனம், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். வித் த ஃபியர் ஆஃப் காட், ஆண்டவர் பார்க்குறாரு. நம்ம ஞானமாய் நடந்து கொள்ளணும், பொல்லாத காலத்தில் இருக்கணும்.
வயசாக நடந்து கொள்ளணும். வயசாக நடந்து கொள்ளணும்னா தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிகள். வேத பதிலிருந்து 10 குறிப்புகளை உங்களோடு கூட பார்த்தேன். வந்து வாக் இன் லவ், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, பி கேர்ஃபுல் நாட் டு பி டிசீவ்ட் வித் வெயின் வேர்ட்ஸ், வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். மூன்றாவது, அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் பார்ட்டேக்கசாராதீங்க. அங்கே உட்காந்து நீங்கள் அதுக்கு ஒரு லைக் போட்டுக்கிட்டு, அதுக்கு ஒரு கிளாப் பண்ணிக்கிட்டு, நீங்கள் ஜால்ரா போட்டுக்கிட்டு அந்த சாபத்துக்கு நீங்கள் உடன் பங்காகாதீங்க. நான்காவது, வாக் அஸ் சில்ட்ரன் ஆஃப் லைட், எல்லாம் ஓப்பனாக இருக்கும். டீசன்சிக்காக இருக்கிற அந்த ரங்கத்தை தவிர, அது வெளியரங்கம் ஆகும்போது மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டுமே ஒழிய அது வெளியரங்கம் ஆகும்போது வெட்கத்தை கொடுக்கக்கூடாது. பவுல் சொல்லுவார், வெட்கமாய் தோன்றுகிற அந்தரங்க கிரியைகளுக்கு விலகி. வெட்கமாய் தோன்றுகிற அந்தரங்க கிரியை நம்மகிட்ட இருக்கக்கூடாது. வாக் அஸ் சில்ட்ரன் ஆஃப் லைட். நம்பர் 5, ப்ரூவ் வாட் இஸ் அக்செப்டபிள் அன் டு த லா, டெஸ்ட் அண்ட் சீ வெதர் நான் செய்கிற அந்த காரியம் தேவனுக்கு பிரியமா இல்லையா. நான் உட்காந்து அந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஸ்மார்ட் ஃபோனில் உட்காந்து இந்த பிக்சர் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதுக்கு அடுத்தருக்கு பிரியமா பிரியம் இல்லையா? பிரியம்னா செய்யுங்க, பிரியம் இல்லைன்னா விட்டுடுங்க. கொஞ்சம் டெஸ்டன்சி, ப்ளீஸ் டெஸ்டன்சி வெதர் தட் இஸ் அக்செப்டபிள் டு காட். நம்பர் 6, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதீங்க. டோன்ட் ஹேவ் ஃபெலோஷிப், நாட் ஓன்லி பார்ட்டேக்கர்ஸ், அதில் எந்த விதமான ஒரு கான்ட்ரிபியூஷனும் உங்கள் எதிர்க்க கூடாது. அதான் கொடுக்கல் வாங்க அந்த ஃபெல்லோஷிப் என்ற வார்த்தை. அதுக்கு நீங்கள் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கக்கூடாது, இல்லை அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஷேர் வரக்கூடாது. ஜாக்கிரதையாக இருங்க. நம்பர் 7, ரிப்ரூவ் தம், அது வருமா போப்பிசாஸ். ஏசு பேதுருபாத்தே சொல்லு, அப்பாலே போ சார்ந்த, அதான் ரிப்ரூவ் பண்ணுறது. போ, நான் வரமாட்டேன், இதை செய்ய மாட்டேன், போப்பிசாஸ். பிரியமானவர்கள், நம்பர் 8, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ரிடீம் த டைம், மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் எவ்ரி மினிட், மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் எவ்ரி மினிட். நம்பர் 6, அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த வில் ஆஃப் காட் கன்சர்னிங். இந்த நேரத்தில் ஒன்றை குறித்த தேவனுடைய குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஒரு நாள் பேசு என்று சொல்லுவார், ஒரு நாள் எழுது என்று சொல்லுவார். தானியலை பார்த்து எழுது என்று சொன்னார், யோவானை பார்த்து எழுது என்று சொன்னார். உங்களுக்கு என்ன சொல்கிறார், ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணலாம், பெரியமானவர் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அவர் எழுதினார் இல்லையா, நீங்கள் என்ன எழுத போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க? இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் தான், ஒரு 21 டேஸ்க்கு மேலே போயிடுது. 21-25 டேஸ்க்கு மேலே போயிடுச்சு. We are left with another, say, 15 days. What are we going to do? How are we going to redeem the time? In the pallada kalathile, jaila potrukkar nerathile, kappar seedathile irukkira nerathile, in the pallada kalathile na enna panna poren? How am I going to redeem the time? Number 10, very important. Neenga ungalkullaga nalla paattu paadi sandoshama, அதை வைத்து ஒருத்தரை ஒருத்தர் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு, உங்கள் இருதயத்திலேயும் கர்த்தரை பரிசுத்தப்படுத்தி, உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு, பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி, எந்த மர்மரிங் கம்ப்ளைனிங் கிரம்பிளிங் இல்லாமல் எல்லாவற்றுக்காக தேவனை ஸ்தோத்தரித்து, வித் ஃபியர் ஆஃப் காட், தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்க. கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு வாஞ்சியும் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறோம், மதியற்றவர்களைப் போல, ஞானம் இல்லாதவர்களைப் போல, லைக் ஃபூல்ஸ் அன்வைஸ் நடவாமல் வயசாக நடந்து, கண்டிப்பாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் உங்களை காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குவார். இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தரும்படியாக உங்களுக்காக உங்கள் பாஸ்டர்மாவை ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கண்டிப்பாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். ஆமென். ஜெபம்மன். எங்கள் அன்பும் கிருபையும் உள்ள பிதாவே, நாங்கள் அன்போடு உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கர்த்தாவே, கலைவழியிலேயும் ஆண்டவரே தேவ சமூகத்தில் நம்முடைய வீரத்தினுடைய ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களுக்காக கொடுத்துருக்கிறதான
அந்த அறிவுரைகள் ஆண்டவரே, அவைகளை கூடுதலாக நாங்கள் வெளிச்சம் போட்டு பார்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் அன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலேயும் கர்த்தரங்களோடு கூட பேசின உங்களுடைய அன்புக்காக மக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, அந்த வழியிலே எங்களுடைய வாழ்க்கை தேவ சமூகத்தில் கர்த்தாவே உம்முடைய ஒளி காணும்படியாய் நாங்கள் கர்த்தாவே உமக்கு முன்பாக எங்களை வெளியரங்கமாக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, வேதவசனங்களே சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தா உமக்கு பிரியமானவர்களாய் ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. கிறிஸ்து தேவனுக்கு ஆண்டவரே பிரியமான பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்தது போல நாங்கள் கர்த்தாவே அன்பிலே நடந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கேற்ற உம்முடைய கர்த்தாவே அவ்யானவரே எங்களை சோதித்து அறிந்து எந்தெந்த காரியங்களிலே கர்த்தாவே இன்னும் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆண்டவரே பிரியப்படுத்தி உமக்கு ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் பிரியமான பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேணுமோ கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எல்லா விதமான கர்த்தாவே அப்பா அந்தகார கிரியைகளுக்கும் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கும் விலக்கி காத்து கொள்ள உதவி செய்யுங்கய்யா. உலக பிரகாரமாய் கர்த்தாவே சொல்லப்பட்டிருக்கிறதான எல்லா கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தர் ஆவியானவர் அருவருக்கிற காரியங்களுக்கும் விலகி காத்திருக்க கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சம்பாஷணைகள் கர்த்தாவே கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே அவைகள் பிரியமாய் இருக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறக்க செய்ய ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்தில் எங்களுடைய கனிகளை ஆண்டவரே எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த அந்தகார கனியும் கர்த்தாவை காணப்படாதபடிக்கு ஆண்டவரே எல்லாவற்றிலேயும் கர்த்தர் விரும்புகிற ஆண்டவரே கிரியைகளை நாங்கள் செய்ய உதவி செய்யுங்கய்யா. கர்த்தாவை அந்தகாரத்தின் கிரியை அல்ல ஆண்டவரே, கர்த்தாவை பிரியப்படுத்துகிற கிரியைகளை கர்த்தர் செய்ய உதவி செய்யும்படியாய் நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறக்க செய்வீராக, நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக கர்த்தாவே ஆண்டவரே. இந்த நாட்களில் கர்த்தாவே நேரத்தை வீணாக்கி போடாதபடிக்கு கர்த்தாவே, பிரயோஜனமற்ற காரியங்களிலே நேரத்தை வீணாக்காதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ஆவினால் நிறைந்து ஆண்டவரே இயேசுவே உம்முடைய கர்த்தாவை புத்திமதிகளினால் நாங்கள் நிறைந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கய்யா. இயேசப்பா, இந்த நாட்களிலே கர்த்தாவே உண்மையாகவே ஆண்டவரே நல்ல கர்த்தாவே இயேசப்பா மற்றவர்களுக்கு பிரயோஜனமான கர்த்தாவே நல்ல ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களை கர்த்தாவே இயேசுவே நாங்கள் செய்ய உதவி செய்யுங்க. கர்த்தாவே உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதற்கேற்ற ஆலோசனைகளை கர்த்தரே கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுடைய நேரம் வீணாகாதபடிக்கு எப்படியாகிலும் ஆண்டவரே பிரயோஜனமான காரியங்களை கர்த்தாவே நாங்கள் கட்டி எழுப்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. எங்களுக்கு கொடுத்திருக்க வரங்கள் கிருபைகளின்படியாய் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே இன்னுமாய் கர்த்தருக்கு பிரயோஜனமாய் மாற உதவி செய்யுங்க. கொடுத்திருக்க வரங்களை கர்த்தாவே கூடுதலாய் கர்த்தாவே அவைகள் கர்த்தருக்கு என்று பிரயோஜனப்படும்படியாய் அவைகளிலே கர்த்தாவே நாங்கள் தேய்ச்சி அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. வேதத்தை வாசிக்க ஜபத்தில் ஆண்டவரே இன்னுமாய் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களிலே வளர்ந்தேற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் நாங்கள் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பருக்கு ஒரு கீழ்ப்படைந்து தெய்வ பயத்தோடு நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நன்றியோடு மை துதிக்கிறோம். உண்மையாகவே கர்த்தாவே வாயின் வார்த்தைகள் மாத்திரம் அல்லையா, எங்களுடைய கிரியைகள் எல்லாம் கர்த்தாவே கிறிஸ்துவை பின்பற்றி ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய ஜீவனை கர்த்தாவே ஜீவியத்தை கிறிஸ்து கர்த்தா பிதாவுக்கு உகந்த காணிக்கையாக பலியாய் ஒப்பு கொடுத்து ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க. நல்ல புத்திமதிகளை கர்த்தர் கட்டளையிட்டீர். ஞானமாய் கர்த்தர் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே. எங்கள் ஜீவனும் இறக்கமுள்ள தேவாதிபதியே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இது பொல்லாத காலம் ஆண்டவர், நாங்கள் ஞானமாய் நடந்து கொள்ள மாத்திரம் எங்களுக்கு கிருபை தார். உடைய கிருபை உடைய ஜனத்தோடு கூட இருப்பதாக, தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக, நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தார். எந்த பலவீனமும் ஆண்டவரே பிள்ளைகளை தொட விடாதீங்க ஆண்டவர். துர்ச்செய்திகளுக்கு விலக்கி காத்தரல ஐயா. ஆண்டவரே உடைய பிள்ளைகளை வேலி அடைத்து காத்து கொள்ளுங்க ஐயா. தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக, ஒவ்வொரு நிமிடமும் உடைய பிள்ளைகளுக்கு மேலே ஆசீர்வதிக்கப்பட்ட நிமிடமாக இருக்க கிருபை தார்.
ஆண்டவர் தேவைகளை சந்திய நன்மை குறைபடக்கூடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது. ஆண்டவர் நன்மையினால் திருப்தி ஆக்கியர்கள் ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சியாக இருந்திருக்கிற இன்றைக்கே ஒரு அதிசயம் நடக்கலாம். உம்மால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. எங்களை மன்னியும் ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம், எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னித்து உம்முடைய இரக்கத்தின்படி ஆண்டவரே மீண்டுமாய் ஆண்டவரே ஒரு இயல்பு நிலை திரும்ப ஆண்டவரே உதவி செய்யுங்கிறார். ஆண்டவரே ஒரு இயல்பு நிலை திரும்பும்போது உத்தமமான ஒரு கூட்ட ஜனமாய் நாங்கள் கூடி வர ஆனந்த களிப்புடன் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதித்து கொண்டு சபை கூடி வர உதவி செய்யும் ஆண்டவர் ஆசீர்வதிங்கிறார். சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவர் அன்பின் அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஷாலோம் அலைக்கம்.